வணக்கம் நண்பர்களே, வில்லேஜ் சரவெடி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன சமையலை பத்தி பார்க்க போறோம்னா, கேவரு மாவு பக்கோடா, அதாவது ராகின்னு சொல்லுவாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க போவோம். சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க. பாத்தீங்கன்னா கால் கிலோ நான் வந்து கேவரு மாவு எடுத்துக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் பால், ஓமம் வந்து ஒரு ஸ்பூனுங்க. கடலை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிறேங்க. இதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அது ஒரு 50 கிராமுங்க. நான் வந்து வறுத்து அந்த தோலை நீக்கி எடுத்துருக்கேன் நான், அது ஒரு 50 கிராமுங்க. சோட்டா மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சங்க, இது தேவையான அளவுங்க. இது கருவேப்பிலை வந்து ஒரு கொஞ்சம்பா, மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நான் வந்து நீளவாக்கில் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து இது போல் நசுக்கி எடுத்துக்கினேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இதில் வந்து சேர்த்துக்கிறோம்பா. இது என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு லைட்டாக கலக்கிறோம்பா. தண்ணி வந்து சேர்த்துறப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம சேர்த்துக்கணும். பக்கோடா இதெல்லாம் எப்பவுமே அப்படி தான் பார்த்து செய்யணும். பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கிறோம்பா. செஞ்சுக்கணும். கேவுர் மாவை பற்றி நான் நிறைய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதாவது கேவுர் மாவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தானியங்களில், சிறுதானியங்களில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேவுருங்க தாங்க. இது பார்த்தீங்கன்னா மாவை வந்து செஞ்சு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களையும் நல்லா சாப்பிடலாங்க, ரொம்ப ஊட்டச்சத்து. மாவு வந்து பிசைஞ்சாச்சு, இந்த இந்த இதில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இது போட்டோம்னா பக்கோடை வந்து உதிரியாக சூப்பராக வரும், குழந்தை இருக்காதுங்க. இப்போ வந்து மாவு பிசைஞ்சாச்சு, இப்போ நம்ம வந்து பக்கோடை செய்ய போகிறோம்ப்பா. என்ன காஞ்சிருச்சிங்க, இப்போ வந்து நம்ம பக்கோடை நம்ம ரெடி பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இப்படி விட்டுக்கணுங்க. சூப்பராக வேக போகிறேங்க. பார்த்தீங்கன்னா மாவு வந்து வெந்த பின்னாடி தான் இது வந்து கலக்கி விடணுங்க. ரைட்டுங்களா, இப்போ இந்த கண்டிஷன் வந்து இப்போ மா சூப்பராக வந்து இருக்குன்னு அர்த்தம். சூப்பராக வந்துட்டீங்க, இப்போ இதை எடுத்துப்போம் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இது இருக்கிறது மறுபடியும் போட்டு எடுத்துப்போம்பா. பக்கோடன்னா இந்த பக்கோடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்க, சுவைச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் வந்த பிறகு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலை நான் போட்டு எடுத்துக்கிறோம்பா. இது பார்த்தீங்கன்னா அந்த பக்கோடோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கேவுர் மாவுல செஞ்சுக்கிறேன், எப்படி இதுன்னு சாப்பிட்டு சொல்லலாம். பக்கோடா நல்லா இருக்குப்பா. இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு போட்டிருக்கேன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடலை கலவைக்கொட்டை, இதெல்லாம் ஒரு டேஸ்ட் வந்து தஞ்சனையும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு, அருமையா இருக்கா. நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே பாய். இந்த சமையலை வீட்டில் நீங்களும் சமைச்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.